ஸ்ரீநிவாசேதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதஹ கௌசிகோனந்தரங்காரிய சிரம் விஜேதாம் புவி நிஸ்தாத்மீய பரம் வர பிரத குரு வைராக்ய பாக்யோ ரசோ வேதாந்தாமிருத சாரபந்த மனகாத் ஸ்ரீ ஸ்ரீநிவாசாத் குரோ ஸ்ரீசைலான்வய கௌஸ்துபசிதனயம் செயோனிதே ஸ்ரீநிதே வந்தே சாது கடாட்சகேளி நிலையம் ஸ்ரீகிருஷ்ண சந்தேசிகம் ஸ்ரீவாசரங்க பரகால முனித்ரயாப்த லக்ஷ்மாத்மரக்ஷணைதி த்வைகாகமாந்தம் ஆச்சாரிய பக்தி பரிபூதமனர்கசீலம் கோபால தேசிக முனிம் குருமாஸ்ரயாமஹ நாராயணாக்கியதி ராஜ பதாப்ஜி பிருங்க ஸ்ரீவாச யோகி குருணா பித பாரமீஷே பக்தியாதி பூர்ண வரதாரி கிருபாத்த சின்ஹம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச முனிவர்யமஹம் பிரபத்யே ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாரி கிருபா ஸ்ரீம் ரங்கேஷ பாத வினதம் ஸ்ரீனிவாச முனிம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வத்யோமே சன்னிசத்தாம் சதா ஹிருதி யோனிச்சமச்சித பதாம்புஜயுக்மருக்மம் வியாமோஹத ஸ்தரித்ராணி தினாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ கசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே விகாஹேயாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜிம் மகஸ்பர்ஷேத்ர கிருஷ்ண கிருதாதர நாதேன முனி நாதேன பவேயம் நாதவானஹம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாங்கதம் யஸ்ய சாரஸ்வதஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஷமாயாலம் ஷடாரிம் தமுபாஸ்மஹே வந்தே வைகுண்டசேனான்யம் தேவம் சூத்ரபதி சகம் யத்வேத்ர சிகரஸ்பந்தே விஸ்வமேதத்வ்யவஸ்திதம் சஹதர்மச்சரீம் சௌரே சம்மந்திரித ஜகத்திதாம் அனுகிரகமயீம் வந்தே நித்யமஜாத நிகிரகாம் அமப்யாத்யம் குரும் வந்தே கமலாகிரகமேதினம் பிரபக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரசே ஸ்வயம் பிரக்யாத ஸ்ருத விபவான் குரூன் அசேஷான் பிரஸ்ருத்ய பிரணயதி வேங்கடேஷ சூரிஹி லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்த்ய பிரசமகரீம் ரகசிய ரக்ஷாம் லக்ஷ்மீபதேர் யதிபதேஶ்ச தயைக தாம் நோ யோசௌ புரா சமர்ஜனிஷ்ட ஜகத்ரிதார்த்தம் பிராச்சியம் பிரகாசேது வஃ பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரஹ. தாங்கெல்லாம் நமஸ்காரங்கள். சரணாகதி கத்தி பாஷ்யத்துல முதலாவது பாகம் தாயாருக்கு பிரபத்தி பண்ணக்கூடிய பாகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கத்தியத்துல நமக்கு பாஷ்யக்காரருக்கும் பகவானுக்கும் நடந்த ஒரு சம்வாதத்துல தத்துவஹித புருஷார்த்தங்கள் தெரியப்பட்டிருது. எங்கெங்கெல்லாம் சம்போதனங்கள் இருக்கோ அதெல்லாம் தத்துவத்தை சொல்றது. எங்கே பிரபத்தி சரணாகதி முதலானத உபாயத்த விஷயம் வருது அதெல்லாம் உபாயத்தை சொல்றது ஹிதம் அப்படின்றது. அப்புறம் எதெல்லாம் பிரார்த்தனா ரூபமாக இருக்கோ அதெல்லாம் புருஷார்த்தத்தை தெரியப்படுத்துறது அப்படின்னு சொன்னார். அதுல அனாதியாக நாங்கள் பண்ணக்கூடிய எத்தனையோ பாப சஞ்சயமா இருக்கு இது வரைக்கும். அதனால சர்வபலப்பிரதனானாலும் கூட பகவான் அவனையே ஆசிரியக்கணும்னு ஸ்ருதிகள் எல்லாம் சொல்றது. ஜெகத்காரணனானவன் பகவான், அந்த பகவானே ஆசிரியக்கணும் அப்படின்னா அவன் வந்து நிஷ்பக்ஷபாதி, அதனால அவனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அவனுக்கு முன்னாடி போய் நாங்கள் நிற்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தாயாரை முதல்ல ஆசிரியிச்சு தாயாருக்கு பிரபத்தி பண்ணி பிரார்த்தனை பண்ண பகவானோட நிகிரகம் எல்லாம் ஏற்படாம உபாய அனுஷ்டானம் பண்றதுக்கு நமக்கு அனுகூலமாகுது. இந்த புருஷகாரம் அப்படின்னு சொல்றது இந்த புருஷகார பிரபத்தியை முதல் நாங்கள் பண்ணாதான் இந்த பிரபத்தியே நமக்கு ஏற்படுறது பகவானுக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு. அதனால இந்த புருஷகார பிரபத்தியை முதல் பாஷ்யக்காரர் இங்கே அனுஷ்டானம் பண்றார். அந்த புருஷகாரம் பிரபத்தி பண்ணச்சே தாயாரோட சுரூப ரூபங்கள் எல்லாம் நாங்கள் தியானம் பண்ணி எந்த மாதிரி தாயாரை நாங்கள் ஆசிரியிக்கிறோம் அப்படின்றத தெரிய வேண்டியது.
அதே பாஷிக்காரர் இங்கே பகவன் நாராயணாபி மதானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வர்ய சீலாத்தி அனுமதிக்க அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்க ஆரம்பிச்சு இந்த ஆரம்பத்துல வந்து பகவான் அப்படின்னு ஆரம்பிச்சார். தாயாரே அவங்கள் வந்து பகவான் மூலக்கமாக தாயாரோட நிரூபணம் இங்கே பண்றார். எதுக்கு அப்படின்னு சொன்னா, பகவானோட நமக்கு தாயாரை ஆசிரியச்சுட்டா தாயார் சொன்ன வார்த்தை பகவான் தள்ளி போட மாட்டான். அதனால பகவானை வச்சு தாயாரை நிரூபணம் பண்ணி பகவான் தான் பலப்பிரதன் கடைசியில். ஆனா தாயார் மூலக்கமாக நாங்கள் போய் ஆசிரியக்கணும். தாயாரை ஆசிரியச்சுட்டா அப்போ பகவானோட அனுகிரகம் பூர்ணமாக நமக்கு கிடைக்கிறது. அவன் வந்து தாயார் சொன்ன வார்த்தையை தள்ளி போட மாட்டான். அதனாலதான் தாயாரை ஆசிரியக்கிறோம். பகவான் முதல்ல சொல்லி அவன் மூலக்கமாக தாயாருடைய சுரூபத்தை எல்லாம் நிரூபணம் பண்ணி எந்த மாதிரி பகவான் அப்படின்னு பகவன் நாராயணான்னு ரெண்டு சப்தங்களாலே அற்புதமாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணார். பகவத் சப்தத்தினால் தெரியக்கூடிய சகல விதமான குணங்கள், ஷாட் குண்யம் என்ன, எல்லா விதமான ஐஸ்வர்யம் என்ன, வேத்தி வித்யாம் அவித்யாஞ்ச ச வாட்சியோ பகவான் பகவான் இது அப்படின்னு விஷ்ணு புராணத்தை சொல்ல மாதிரி உற்பத்தியும் பிரளயம் செய்வா செய்வா பூதானாம் அகத்தியும் கதியும் இதெல்லாம் பகவானோட ஸ்வரூபம். அதுக்கு மேல நாராயண சப்தத்துல அவனுக்கே அசாதாரணமான சப்தம் ஜெகத்காரணத்துவம் முதலானதெல்லாம் சொல்லப்படுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவானுக்கு அபிமதையும் அனுரூபனும் இருக்கிறதுனால நமக்கு ஆசிரியிச்சு அவனுடைய அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னுட்டு தாயாரோட பிரபத்தி இங்கே பண்றது. இதுதான் ஒரு பிரபந்தனுக்கு பூர்வ கிருத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கு. பூர்வ கிருத்தியத்துல நாங்கள் பண்ண வேண்டியது பிரதானமாக ரெண்டு விஷயம், ஒன்னு தத்துவஜானம், ரெண்டாவது புருஷகார பிரபத்தி. ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியது. தத்துவஜானத்தோட புருஷகார பிரபத்தி பண்ணணும். அந்த தத்துவஜானத்தை வந்து பகவான் நாராயணா அப்படின்னே ஆரம்பிச்சு பகவானோட சுரூபம் தாயார சுரூபத்தை சொல்லி நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், தாயாருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இதெல்லாம் தெரியப்படுத்தி அது மூலக்கமாக இந்த ஞானத்தின் மூலக்கமாக தாயாரே ஆசிரியிக்கிறது அப்படின்னுட்டு இங்கே புருஷகார பிரபத்தியே பாஷிகாரர் பண்ணிருக்கிறது நமக்கு தெரியப்படுத்துறார். அந்த பாகத்துல அந்த முதலாவது பகவன் நாராயண அபிமத அனுரூபா அந்த பாகத்தையே நாங்கள் அதுல விசேஷமான அர்த்தங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதனால நமக்கு தத்துவஜானம், பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், எங்களோட சொரூப் பகவானுடைய சொரூபம் என்ன இதெல்லாம் தெரியறது. இப்போது இந்த மாதிரி இருக்கிற பகவானுக்கு அபிமத்தையும் அனுரூபங்களும் இருக்கக்கூடிய தாயாரோட சொரூபத்துல விசேஷணங்கள் இங்கே தெரியப்படுத்துறார். அதுல ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிக அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு ஸ்வரூபம் அப்படின்றதும் கூட தாயாருக்கு பகவானுக்கு அபிமதமும் அனுரூபமும் ஆயிருக்கக்கூடியது. ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்றார். ஸ்வரூபம் என்ன, ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் இதெல்லாமே சுவாமி தேசிக நீங்க பிரமாண பூர்வகமாக நிரூபணம் பண்றார். அதுல பகவத் ஸ்வரூபத்துக்கு எப்படி அது அனுசந்தானம் பண்றோமோ அதுக்கு அனுகுணமாக அந்த அனுரூபியம் பண்றது தாயாருடைய சுரூபத்துல நாங்கள் தெரிய வேண்டியது அப்படின்னாரு. இந்த சுரூபம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல் தெரியப்படுத்துறார். சோ அசாதாரண தர்ம நிரூபியம் தர்மி அப்படின்னார். பதார்த்தத்துல ரெண்டு பாகம் இருக்கு, ரெண்டு அம்சங்கள் இருக்கு. ஒன்று தர்மம்னு சொல்லப்படுறது, இன்னொன்று தர்மி அப்படின்னு சொல்லப்படுறது. தர்மம்னா குணங்கள் விசேஷணங்கள் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தர்மி என்ன, அந்த குணங்களுக்கெல்லாம் ஆசிரியமான ஒரு பதார்த்தம். ரெண்டு பதார்த்தம் இருக்கு. ஒரு ரெட் ரோஸ் அப்படின்னு சொன்னா ரெட்னஸ்ஸே வேறு, ரோஸ் என்ற பதார்த்தத்தோட சொரூபம் வேறு, பதார்த்தம் ஒன்று அதோட குவாலிட்டிஸ் வேறு. இது ரெண்டும் வேறு பண்ணுறதுக்காகாத மாதிரி சேர்ந்திருக்கு. அதுல
அந்த குணங்களுக்கெல்லாம் விசேஷணங்களுக்கெல்லாம் ஆசிரியமான பதார்த்தம் எது இருக்கோ அது தர்மி அப்படின்னு சொல்லப்படுறது. தர்மங்களுக்கு ஆசிரியமான தர்மி அது ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அந்த தர்மத்தோ அந்த தர்மியான ஸ்வரூபம்னு சொல்றோமே அதனுடைய ஆணுரூபியம் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பிரதானமாக தெரிய வேண்டியது நானயோஹோ வித்யதே பரம் அப்படின்ட்டு விஷ்ணு புராணத்துல சொல்லப்படுறது. அமிர்த மதனத்து சமயத்துல தாயாருடைய அவதாரமான போங்க அங்கு சொல்றார் அந்த மாதிரி தேவதிரியங் மனுஷியேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னி ஸ்ரீ ஸ்ரீஷ்ட விஜ்ஞேயா நானயோகோ வித்யதே பரம் அப்படின்னு எல்லாருமே பகவானோட விபூதிகள் ஸ்ரீகள் எல்லாம் தாயாரோட விபூதிகள் உம்முகள் எல்லாம் பகவானோட விபூதிகள் சாமான்யமாக சொல்லி அங்கே அவளோட விபூதியை பார்க்கலாம் நாங்கள் அவளோட குணங்கள் எல்லாம் இருக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தாயாரும் பகவானும் எல்லாரையும் ரட்சணம் பண்றா இங்க லோகத்துல எல்லாம். அதுல அவளுக்கும் அவ ரெண்டு பேரை தவிர அதுக்கு இன்னும் உத்கிருஷ்டமானது பரமானது வேற ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு நானயோகோ வித்யதே பரம் அப்படின்றது இது ஸ்வரூபத்துல பரத்துவம் அப்படின்றது பிரதானம். இந்த பரத்துவத்தை முதல்ல சொல்லி அப்புறம் சௌலபியம் எல்லாம் சொல்றார். பரத்துவம் சௌலபியம் ரெண்டும் ரொம்ப பிரதானமானது. ஒரு பரத்துவம் இருந்தா போராது நமக்கு மேரு பருவத்துக்கு பரத்துவம் இருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்கே இருக்குன்னு நாங்கள் போய் கிட்ட முடியாது அது. ஆனா ஒரு புல்லு எடுத்துட்டா ஒரு கிராஸ் அதுக்கு சௌலபியம் இருக்கு ஈஸியா கிடைக்கிறது நமக்கு ஆனா அதுக்கு பரத்துவம் கிடையாது. இந்த மாதிரி பரத்துவமும் சௌலபியமும் ரெண்டும் இருந்தாதான் நமக்கு எந்த என்னெல்லாம் ஆசை இருக்கோ பலங்கள் எல்லாம் அடையணும்னு எல்லா பலத்தையும் நாங்கள் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது. தேவதைகளுக்கும் அதே மாதிரி அவளுக்கும் அந்த மாதிரி பகவான் மாதிரி பரிபூர்ணமான பரத்துவம் அப்புறம் சௌலபியம் கிடையாது. யக்ஞாகாதிகள் பண்ண அவளை பிரீத்தி பண்ணலாம் ஆனா அவளுக்கு எனக்கு எங்களுக்கு என்ன வேண்டியது முமுக்ஷுக்கு வேண்டியது மோட்சம் அது கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது அந்த மாதிரி பரத்துவம் கிடையாது. இந்த மாதிரி சர்வஸ்மாத் பரனான பகவானும் தாயாரும் ரெண்டு பேரும் தான் நமக்கு மோட்சத்தையே அனுகிரகிக்க முடியும். அதனால பரத்துவம்ன்றது அவரோட ஸ்வரூபத்திலேயே இருக்கக்கூடியது. ரெண்டு பேரும் விபுவாக இருந்து எல்லா இடத்துலையும் பகவான் எப்படி இருக்கானோ அங்கெல்லாம் தாயாரும் கூட இருக்கா. அது வந்து ஸ்வரூபம்னு சொல்லப்படுறது. ரூபம் அப்படின்னா என்னன்னா இரண்யவர்ணாம் இத்தியாதி ஆம்நாதம் இரண்யவர்ணாம் ஆம்நாதம் ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. இரண்யவர்ணாம் மருணிம் அப்படின்னு சொல்லி தாயாரோட ஒரு அந்த வர்ணத்தை சொல்லி ரூபத்தோட அழகு சொல்லப்படுறது. பகவானுக்கு அனுரூபமாக இருக்கு இது. இது அதோட அனுரூபம் எப்படின்னா அதி ரமணீயத்துவ நித்தியத்துவ அபராகிருதத்வாதி விசிஷ்டம் அத்புததமம் அப்படின்னா அத்புததமத்துவம் அற்புதமாக இருக்கு அது ரொம்ப ரமணீயமானது பகவானோட இது மாதிரியே. அந்த நித்தியத்துவம் அபராகிருதம் திவ்யமானது அப்படின்னு சொல்றது முதலான விசேஷங்கள் எல்லாம் உள்ளதாக ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ரூபம் தாயாரது. பகவானுக்கு சொல்லிச்சு அப்படியே மாதிரி ஆ பிரணகாத் சர்வயேவ சுவர்ணஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹா ஆ பிரணகாத் சர்வயேவ சுவர்ணஹா ஒரு நகசிகாந்தமாக அப்படின்னு சொல்ற மாதிரி பூர்ணமாக அவன் ஹிரண்யன் அப்படின்னு சொல்லி ஹிரண்ய வர்ணம் இந்த சாரூபியம் சொல்லப்பட்டு தவிர ஹிரண்யம் அப்படின்றதுல அந்த அந்த ஜோதிஷ் அந்த பிரகாசம் அந்த கூடிய அந்த குணத்தை நாங்கள் எடுத்துக்க வேண்டியது. அந்த மாதிரி பகவானுக்கு எப்படி ஸ்ருதி சொல்றதோ ஸ்ருதி அதே மாதிரி தாயாருக்கும் சொல்லியிருக்கிறது. ரூபத்துல வந்து அனுரூபியம் அனுரூபமாக இருக்கக்கூடியது. நித்யைவா இதி உபக்ரம்யா விஷ்ணோர் தேகானுரூபம் வை கரோத்யேஷ ஆத்மனஸ்தனும் இதிச நிகமிதம். இது வந்து விஷ்ணு புராணத்துல சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. நித்யம் சொல்லி சொல்லிச்சு தாயாரோட ஸ்வரூபத்தை எல்லாம் நித்யைவேஷா ஜெகன்மாதா அப்படின்னு சொல்லி பகவானுக்கும் தாயாருக்கும் எந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்றா. நித்யைவேஷா ஜெகன்மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீ அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணுஹோ ததைவ இயம் த்ரிஜோத்தமா. அவன் எப்படி
சர்வ விபுவா இருக்கானோ, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கானோ, அதே மாதிரி தாயாரும் கூட அப்படின்னு சொல்லி விஷ்ணு அர்த்தம் அதே மாதிரி. அதார்த்தம் ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேரோட இதுவும் சொல்றது, அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி அப்படின்னு சொல்லி, நீத்ரேஷா நவோஹரி, தாயாருக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விஷ்ணு புராணத்துல ரொம்ப ஆச்சரியமாக எப்படி பிரிக்க முடியாது என்ற மாதிரி சொல்லப்படுறது. சுவாமி தேசிகனும் அதுல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அற்புதமாக, இப்போ இந்த க்ஷீர சமுத்திரத்துல வந்து அந்த க்ஷீர சமுத்திரத்தோட அலைகள் மேலே மேலே வருது, அந்த அலைகள்ல இருக்கக்கூடிய அந்த க்ஷீரம் எப்படி இருக்குன்னா மதுரமான க்ஷீரமா, அந்த க்ஷீரத்துல இருக்கக்கூடிய மாதுரியம்ன்றது தாயார் மாதிரி அப்படின்னா, க்ஷீரம் எப்படி பகவான்னா அந்த மாதுரியம் தாயார், அந்த மாதிரி அர்த்தம் விஷ்ணு யம் வாணி, வாணி வாக்கு வந்து தாயார், அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் பகவான், இது மாதிரி சம்பந்தத்தை ரெண்டு பேருக்கும் சொல்றது. இது அனுரூபத்துவம் அப்படின்றதுல சொல்றா, அது விஷ்ணு பகவான் எப்படி அவதாரம் பண்ணா அதுக்கு அனுகுணமாக அவதாரம் அனுரூபமான அவதாரத்தை தயார் பண்றா. விஷ்ணோர் தேகானுரூபம் ரூபம் வை கரோதி ஏஷ ஆத்மனஸ்தனும், அவனுக்கு அனுகுணமாக தானும் அவதாரம் பண்றா அப்படின்னு சொல்றார், சொல்லியிருக்க. அந்த மாதிரி அத்திர ரூபாத் அனந்தரா குணசப்தா சௌந்தர்யாதி திவ்ய விக்கிரக குணவரா, குணம் பண்றது ரூபமாக சொல்லப்பட்டிருக்கு, அதனால இது சௌந்தர்யமே முதலான திவ்ய மங்கள விக்கிரகத்தோட குணங்களாக நாங்கள் எடுத்துக்க வேண்டியது. குணாத் ரூப குணாச்சாப்பி பிரீத்தி பூயோ விவர்தா, இது ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஸ்லோகம், பாலகாண்டத்துல கடைசியில வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல எப்படி ஸ்ரீராமனும் அப்புறம் சீதா சீதா பேராட்டியும் இருந்தா அப்படின்னு சொல்றார். குணாத் ரூப குணாச்சாப்பி பிரீத்தி பூயோ விவர்தா, ரெண்டு பேரும் ஒத்தாளுக்கு ஒத்தா எப்படி சரிசமமாக எல்லா விஷயத்திலையும் இருந்தா அப்படின்றது சொல்றது. அதுல சொன்ன மாதிரி விக்கிரக குணங்கள் சிக்கிரக குணானாம் ஸ்வரூப குணானாம் பிரதங் நிர்தேசா பிரீத்த அதிசயா யோகனார்த்தா, குணங்கள் அப்படி என்ன சொன்னா எல்லாம் சேர்த்து சொல்லலாமே, ஸ்வரூபத்தோட குணங்கள் வேற விக்கிரகத்தோட குணங்கள் வேற அப்படின்னு சொல்ல விட்டதுன்னா அந்த அதிசயத்தை காமிக்கிறதுக்காக, எக்ஸலன்ஸ் அந்த மாதிரி குணங்கள் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்படின்னா, ஸ்வரூப ரூப குணவ குணார்த்தம் விபவம் அப்படின்னு சொல்லப்படுறது. விபவம் அப்படின்னா ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம், ஐஸ்வர்யம் ஈஸ்வர ஈஸ்வரத்துவ பிரயுக்தமாக அவருக்கு இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் பகவானுக்கு தாயாருக்கும் சேர்ந்திருக்கோ அது விபவம் சொல்லப்படுது, இதெல்லாம் அவருடைய வைபவம் அப்படின்னு சொல்றது. அதுல சொல்லச்சே பணிபதி ஷையாசனம் வாகனம் இத்தியாதி விஹி உக்தம் விபூதி துவயம், அவளுடைய வைபவம் எப்படி இருக்குன்னா விபவம் வந்தா ரெண்டு விபூதியும் அவளுடைய ஐஸ்வர்யமே ஆயிருக்கு. அது மாதிரி அஸ்யா மமஜ சேஷம் ஹி விபூதி உபயாத்மிகா, பகவானுடைய வார்த்தை இது, இவளுக்கும் இவளுக்கும் எனக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உபய விபூதி அப்படின்றது ரெண்டும் ரெண்டு ரெண்டு பேருக்கும் சேஷபூதமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து ஸ்ரீராமமிஸ்வரர் வந்து சொல்றார், உபயாதிஷ்டானஞ்ச ஏகம் சேஷித்வம், ரொம்ப அற்புதமான வார்த்தை இது. அதிஷ்டானம்னா ஒரு லோகஸ் பேஸ் அப்படின்னுட்டு, ரெண்டு பேர் ரெண்டு அதிஷ்டானம் இருந்தாலும் கூட சேஷித்வம்ன்றது ஒண்ணுதான், ரெண்டு பேரும் சேர்ந்து சேஷிகள் அப்படின்னு சொல்றார். அதிஷ்டானம் ரெண்டு பேர் ரெண்டு தத்துவங்கள் சேர்ந்து ரெண்டு அப்படின்னு சொல்லாத மாதிரி ரெண்டு பேரையும் சமானமாக எல்லாருக்கும் சேஷியா இருக்கா, உபய விபூதிக்கும் சேஷியா இருக்கக்கூடியது இந்த விசேஷம் சொல்லப்படுறது. ஏவம் துவயோகோ அபிவசிய ஐகத் ஏகத்வேபி தது அனுரூப்ய வச்சனம் அந்யூன அதிரிக்த விபூதி மத்துவ பரம், ரெண்டு பேருக்கும் சமனாக இருக்கு, ரெண்டு பேரும் சேஷிகள் நானையோர் வித்யதே பரம், இதெல்லாம் சொல்லி அர்த்தம் அனுரூப்யம் மட்டும் என்ன, இது ரெண்டும் அனுரூபமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதுவுமே கொஞ்சம் கூட கம்மியாகாமே அதிகமாகாமே இருக்கிறது, சரிசமனாக இருக்கிறதா அனுரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னார். இல்லைன்னா விஷ்ணு புராணத்துல சொன்ன மாதிரி அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி இத்தியாதிபிஹி லௌகிக தம்பதி நியாயேன விபஜ்ய நிர்திஷ்டா விபூதி அம்சா, லௌகிக்க தம்பதி நியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஏன் இது நிரூபணம் பண்றது என்ன, பகவானையும் தாயாரையும் நாங்கள் லோகத்திலே நாங்கள் எப்படி பார்க்கிறோமோ அதே மாதிரி அனுசந்தானம் பண்ணலாம் தாயார்லயும் பகவான்லயும்
அப்போ நமக்கு விசேஷமாக ஒரு சம்பந்தத்தை ஏற்படுறது, நமக்கு அனுபவிக்கிறதுக்கு சுலபமாகிறது. எப்படி என்ன ரொம்ப பரத்தம் இருந்ததுன்னா கஷ்டம். லௌகிகமான நியாயத்தில் எப்படி தாயாரும் தோப்புனாரும் பசங்களை எல்லாம் காப்பாத்துறாளோ ரட்சணம் பண்றாளோ எல்லா விதத்திலையும் ஹிதமே உண்டு பண்றாளோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் இருக்கா அப்படின்னு சொல்லிச்சே அந்த லௌகிக தம்பதி நியாயம். அதுல நிறைய விஷயங்கள் அவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் விஷ்ணு புராணத்துல வருது. அர்த்தோ விஷ்ணுரியம் வாணி நீதிரேஷா நயோஹரிஹி, அது ஒண்ணுக்கு ஒண்ணு வேற என்ன சொல்ல பண்ணாத மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றா. போதோ விஷ்ணுரியம் புத்திஹி, வந்து தாயார் வந்து புத்தி அதுலேருந்து ஜன வறுக்கக்கூடிய ஒரு பிரமையன்னு எது இருக்கோ போதம் அப்படின்றது ஞானம் பகவான் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி தர்மோசவு சத்கிரியாத்வியம் சிரஷ்டா விஷ்ணுரியம் சிருஷ்டிஹி ஸ்ரீர் பூமிஹி பூதரோ ஹரிஹி சந்தோஷோ பகவான் லக்ஷ்மிஹி துஷ்டிர் மைத்ரேய சாஸ்வதி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே அற்புதமாக சொல்றார் லௌகிகமான நியாய. இதுல நிரூபணம் பண்றது தாயாருக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதி தம்பதி நியாயின விபஜ்ய நிர்திஷ்டோ விபூதி அம்சா விபாகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் எப்படி விபாகம் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு அனுரூபமா இருக்கு, ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்க முடியாது. அதனால வாக்கு வந்து அர்த்தம் இல்லாத வாக்கு இருக்க முடியாது, நிரர்த்தகமான சப்தம் இருக்க முடியாது. அந்த மாதிரி சார்த்தகமான சப்தங்கள் அர்த்தமும் சப்தமும் எப்படி சேர்ந்திருக்கோ நித்தியமான ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜெய்மினி சூத்திரத்துல சொல்ற ஔத்பத்தி வஸ்து சப்தசிய அர்த்தேர சம்பந்தா அப்படின்னு, நித்தியமானது சப்தார்த்த சம்பந்தம். அதனால தானே வேதத்துல இருக்கக்கூடிய சப்தங்களை பார்த்து பகவான் சிருஷ்டி எல்லாம் பண்றான். அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடியது, அங்க இருக்கக்கூடிய அனுரூபத்துவம் அப்படின்னால அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னா. சோ அசாதாரண விபூஷாதிக்கும் ச விபவஹா, வாழ்க்கை அசாதாரணமான பூஷணங்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடியது கூட அவளுடைய ஒரு வைபவம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது வந்து அவளுடைய இதெல்லாம் சொல்லிருக்கு. நிதி பத்மஹா நிதி சங்கஹா சதுர்தந்தி கஜஸ்ததா கல்யாண சர்ப்பா பஞ்சாசியா சிக்கிதோ கிரகரட்சகா. அவளுடைய விபூஷம் என்ன, அவளுடைய பரிச்சரியர்கள் என்ன, பரிச்சரம் பண்ற பரிச்சரிய பண்றவா அவ கூட அவ வர்க்கம் எல்லாம் இருக்கு அங்கே. அதே மாதிரி அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சங்கம் பத்மம் முதலான ஆயுதங்கள் என்ன, விபூஷணங்கள் என்ன, இதெல்லாமே அசாதாரணமானது, வேற எங்கேயும் பார்க்க முடியாதது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு புராணத்தினுடைய ஸ்லோகத்தை இங்க சொல்றார் சுவாமி தேசிகன். நிறைய புராணங்கள்ல இருந்து எடுக்கிறார் சுவாமி தேசிகன். சில எத்தனையோ நமக்கு ஆக்கிரம் கிடைக்கல, எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா சுவாமி தேசிகன் அதெல்லாம் எடுக்கிறார் இல்லை காமிக்கிறதுக்கு. இந்த மாதிரி புராண பிரசித்த ஆணுரூபியம் இஹா யதார்த்தம் கிராகியம், இதெல்லாம் அவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஆணுரூபியத்தை தெரியப்படுத்துறது நமக்கு. வைபவத்துல அவளோட வைபவம் எப்படி அப்படின்னுட்டு ஐஸ்வர்யம் பண்றது ஷீலேச்சா அன்விதேன ஆதிசப்தேன பரத்வா சௌலபிய உபயிக குணவர்க்கத்வய சங்கிரஹா அப்படின்னார். ஐஸ்வர்யம் வந்து ஈஸ்வர பிரயுக்தமான வருது, ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் குணங்கள். சீலம் அப்படின்னா ஐஸ்வர்யம் பண்றதுனாலே சர்வேஸ்வரத்தினாலே அவருக்கு வரக்கூடிய பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் அதுல சொல்லலாம். ஐஸ்வர்யம் அப்படின்னுட்டு சீலம் அப்படின்னு சொன்னா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கக்கூடியது, அது வந்து சௌசீல்யம் அப்படின்னு சொல்றது. சௌசீல்யம்னா மகதா மந்தைசா நீரந்திர சம்ஸ்லேஷா, அத்தியுத்கிருஷ்டனானவன் சாமான்யமான ஜனங்களோட வந்து இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது, டிஃபரன்ஸே இல்லைன்ற மாதிரி வாழ்கிறது, அது வந்து சௌசீல்யம் அப்படின்னு சொல்லப்பட்டது. பகவான் வந்து அவதாரங்கள் எல்லாம் அற்புதமாக இதை நமக்கு தெரியப்படுத்துறான். ஸ்ரீராமன் வந்து தண்டகாரண்யத்தில் போச்சு, ஒரு ஒரு ரிஷிகளையும் போத்து நடந்து நடந்து போய் ஒரு ஒரு ரிஷிக்கும் தர்சனம் கொடுத்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாதனம் பண்ணி அவளோட சம்பாஷணங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பண்ணான். பகவான் கிருஷ்ணாவதாரத்துல எத்தனை அற்புதமாக சாமான்யமாக ஒரு கோப ஜனங்களோட இருந்து அதனால் தானும் வேற இல்லையன்ற மாதிரி அவன் காமிச்சிருந்தான். இதெல்லாம் சௌசீல்யம் அப்படின்றது, இதெல்லாம் பகவானுக்கும் தாயாருக்கும்
சமானமாக இருக்கு அப்படின்னு சர்வேஸ்வரிய குணோபேதா நித்தியம் தத் தர்ம தர்மிணி இத்தியாதிபிகி ஏதத் சித்திகி, இதெல்லாம் பிரமாணங்களை காமிக்கிறார். எல்லா ஐஸ்வர்யம் குணங்கள், ஐஸ்வர்யத்து பிரயுக்தமான குணங்கள் எல்லாம் தாயாருக்கு இருக்கு. எப்போவுமே அவ சகதர்மச்சாரிணி என்று சொல்ற மாதிரி நித்தியம் தத் தர்ம தர்மிணி, இந்த மாதிரி பரஸ்பர இச்சாவிகாத அபாவாத் ஐஸ்வர்யம் அனுரூபம் அப்படின்னா, இந்த சர்வேஸ்வரத்துவத்துக்கு முக்கியமான வேண்டியது நமக்கு பிரபத்தி பண்ணிச்ச புருஷகாரம் பிரார்த்திக்கிறோமே தாயார்ல, இதுல நமக்கு வேண்டின விஷயம் என்ன பிரதானமாக இந்த சர்வேஸ்வரத்துவ பிரயுக்தமாக வரக்கூடிய விஷயம் அப்படின்னா பரஸ்பர விச்சா இச்சா விகாத அபாவா அப்படின்னு சொன்னார். தாயார் எதை இச்சை பண்ணா பகவான் அதை வந்து தள்ளி போட மாட்டான், பகவானுடைய இச்சை தாயார் தள்ளி போட மாட்டான், பரஸ்பரம் அவர் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதே அனுரூபம், சர்வேஸ்வரத்துவ பிரயுக்தமான அனுரூபம் அத சொல்லப்படுறது இங்கே. அதெல்லாம் நமக்கு தாயார் வந்து சர்வேஸ்வரனானாவும் எப்படி தள்ளி போடாம இருக்க முடியும், நாங்க பண்ண தப்புகளே என்ன பிரமாண பூர்வகமாக நிரூபணம் பண்றான்னு சொல்றார் சுவாரஸ்யமாக. தாயார் வந்து தப்பே பண்ணலே அப்படின்னு ப்ரூவ் பண்றாளாம் பிரமாணத்தை பூர்ணமாக, அந்த மாதிரி நிரூபணம் பண்ணி பகவானோட வாத்சல்யம் பண்ணக்கூடிய குணத்தை வந்து பிரகாசப்படுத்தி அங்கே தோஷ அதர்ஷித்வம் சர்வஜனானாலும் தோஷம் பார்க்காத மாதிரி பண்றா தாயார். இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து சேத்தனாக்களோட சம்ரக்ஷணத்தை எல்லாம் பண்றா அப்படின்றதுனால இந்த அனுரூபம் மற்றும் சர்வேஸ்வரத்துவம், சர்வேஸ்வரத்துவம் வந்து பரத்துவம் அப்படின்றது, அதுல பரஸ்பர இச்சா விகாத அபாவம் ஒத்தத்தாள இவன் இச்சை பண்ணா அவன் அதை தள்ளி போட மாட்டான், அந்த மாதிரி இருக்கக்கூடியதே ரெண்டு பேரும் அனுரூபமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லப்பட்டது. சீலம் அப்படின்றது குஹாதிஷு ராமசியவா குஹனோட இதுதான் மகதா மந்தேசா நீரந்திர சந்த்லேஷா, ராமர் எப்படி குஹனோடையும் ஒரு அவனோட போய் பரஸ்பர ஸ்னேகன் ஸ்னேகிதன் ஸ்னேகிதன் அப்படின்னு சொல்லி அவனை ஆலிங்கனம் பண்ணுண்டு எந்த மாதிரி நடந்திருந்தானோ அதே மாதிரி தாயார் எப்படி பண்ணான்னா த்ரிஜடா முதலான அந்த ராட்சதிகள் அந்த சமயத்துல தாயார் காமிக்கிறார் த்ரிஜடாதிஷு தஸ்யாஹா பிரசித்தம் அப்படின்னு, இதெல்லாம் தாயாரோட சௌசீல்யத்தை காமிக்கிறது. இந்த மாதிரி பதிபாரார்த்திய யுக்த ததிதர சர்வசேஷித்வான்விதானாம் அந்நேஷாம் அப்படி குணானாம் அனுரூபியம் சுகமம் அப்படின்னா, இதுக்கு மேல பதிபாரார்த்தியம் முதலானதெல்லாம் ஆச்சரியமாக அதை வந்து ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல சொல்றார். இதுல அவர் சொல்லுச்சே ரெண்டு பேரும் எப்படி எல்லாத்தையும் பங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட இது குணங்கள் எல்லாம் ஸ்ரீதேவியும் பகவானும் அவ அவதாரத்துல எல்லாம் எப்படி ரெண்டு எல்லாரையும் காப்பாத்துறா ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னா, அதை வந்து ஒரு ஸ்லோகத்துல குணரத்ன கோஷத்துல அற்புதமாக சொல்றார் பட்டர் எப்படி ரெண்டு பேரும் பண்றார் அப்படின்னு. இது வந்து தாயாருக்கு வந்து ஒரு ஸ்திரீத்துவ பிரயுக்தமான குணங்கள் அதெல்லாம் தாயார் எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, ஸ்திரீத்துவ பிரயுக்தமான குணங்கள் எது என்ன க்ஷமே முதலானது பதிபாரார்த்தியம் க்ஷமே முதலானது எல்லாம் தாயார் எடுத்துட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு புருஷனுக்கு ஒரு பிரதானமான குணங்கள் என்னன்னா சௌரியம் வீரியம் முதலானது எல்லாம் அதெல்லாம் பகவான் பிரகாசப்படுத்துறானோ, ரெண்டு பேருக்கும் எல்லா குணங்களும் இருக்கு. பட்டர் சொல்றார் யுவத்வாதோ துல்லியேபி அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணானு பும்ஸ்துவசுலபானு த்வயி ஸ்திரீ த்வயி காந்தானே மரதிம பதி பாரார்த்திய கருணாட்சமாதீன் வா போக்தும் பவதி யுவயோ ஆத்மநிபிதா. ரெண்டு பேரும் ஒன்னே, ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது, ஆனாலும் ரெண்டு பேரை ரெண்டாக இருக்கீங்களே ரெண்டு தத்துவம் ஆத்மனி பிதான் ரெண்டு ஆத்மாக்கள் இருக்கிறது ரெண்டு பேர் இருக்கிறது, ஆனா எல்லாத்துலயுமே அனுரூபமும் சதிருஷமாக இருக்கக்கூடியது யுவத்வாதவு துல்லியேபி யுவத்வம் யோனம் முதலானது எல்லாம் அதுல ரெண்டு பேரும் சமானமாக இருக்கிறது அனுரூபமான வயசு கால் அப்படின்னு அர்த்தம். அபரவசதா இன்னொத்தாளுக்கு பரவசமாகாமே இருக்கிறது தேஜஸ்வமி கூடிய ஒரு
குணத்தினாலே பகவானுக்கு வரக்கூடியது. சத்ரு சமனம், சத்ருவால தான் நாசம் படுத்துறது, ஸ்திரத்துவம், ஸ்திரமாக இருக்கிறது எந்த சந்தர்ப்பத்திலும். இதெல்லாம் பகவான் பகவதி குணானு பும்ஸ்துவ சுலபானு, புருஷாளுக்கு சுலபமான இந்த குணங்கள் எல்லாம் பகவான் எடுத்துட்டு விட்டானாம். ஸ்வயி ஸ்திரீத்வ ஏகாந்தான், ஸ்திரீகளுக்கே அசாதாரணமான குணங்கள் என்னன்னா மிருதிமம் அப்படின்னா மிருதுவான ஒரு சுவாவம், ரொம்ப மார்தவம் பண்றது மிருதுவான சுவாவம், பதி பாரார்த்தியம் அப்படி என்ன சொல்றது, கருணை க்ஷமை இதெல்லாம் க்ஷமாதீன்வா போக்துமன பிரகாசப்படுத்துறதுக்காக பவதி யுவயோகோ. அதனால ரெண்டு பேரும் வேற வேறையாக அவதாரம் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்து எல்லாருக்குமே எல்லா குணங்களும் இருக்கு ரெண்டு பேருக்கும். ஆனா நானும் இந்த குணத்தை எல்லாம் பிரகாசப்படுத்துறேன், நீ இந்த குணத்தை பிரகாசப்படுத்து அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்கும் விபாகம் பண்ணிட்டு எல்லாரையும் காப்பாத்துறா அப்படின்ல. இதுக்கு பிரதிபாரார்த்தயுக்தா ததித்தர சர்வசேஷித்வான்விதானாம், சர்வசேஷிகளானாலே அதுக்கு அன்விதமான எல்லா குணங்களும் கூட எல்லாத்துலேயும் கூட அனுரூபியம் எல்லாம் அனுரூபமாக இருக்குன்றத இங்கே அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்றார். இதெல்லாமே ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி சௌஷில்யா இல்லை அனவதிகா அதி அனவதிகா அப்படின்னு சொன்னார். அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னார். அனவதிகா அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பிரம்மேஷாதி சுரவிரஜ சதைத சத்தாசு தாசிகுணா அப்படின்னு சொன்னா, இதுல வந்து சாதிசயம் அப்படின்றது அப்படின்னா ஒரு லிமிட்டெட் அதிசய அசங்கேய அப்படின்னா அப்படின்னா அவருடைய தாசி குணம் எப்படி இருக்குன்னா பிரம்மா ஈஷம் முதலாத சுரவுரஜா தேவதைகள் எல்லாம் இருக்கா, அந்த தேவதைகள் எல்லாம் எத்தனை பேர் இருக்கான்னா யூ கேன் கவுண்ட் அந்த மாதிரி இருக்கா, இத்தனையேன்னு சொல்லலாம். அதிசயம் கம்மியான அதிசயம் அவளது எல்லாம் அதே மாதிரி இத்தனையேன்னு சொல்ல முடியுது. அந்த மாதிரி இருக்க இருக்கே அதுக்கு இன்னும் வேறுபட்டது இது என்னன்னா நிரதிசயமானது அப்படின்னு சொன்னா, சாதிசய சங்கியாத குணேபியா சங்கியும் குணமும் சாதிசயம் அண்ணா அதுக்கு இன்னும் மேல்பட்டது இருக்குன்னு அர்த்தம். பிரம்மா ருத்ரம் முதலாத வாழ்க்கை இன்னும் மேல்பட்ட அதிசயம் உள்ள எல்லாம் இருக்கே அது அதை காமிக்கிறதுக்காக நிரதிசயமானது, இது வெறும் லிமிட்டெட் இல்லை சாதிசயம் இல்லை அப்படின்னுட்டு அந்த இன்கம்பேரபிள் அப்படின்னுட்டு அதுக்கு மேலேயா இல்லை அந்த மாதிரி அனவதிகத்துவம் ஸ்வ அபேட்சையா உத்கர்ஷாவதி ராஹித்யம், தனக்கு தனக்கே உத்கர்ஷக்கு உத்கர்ஷத்துக்கு ஒரு எக்ஸலன்ஸுக்கு ஒரு லிமிட் கிடையாது, ஒரு பவுண்டரியே இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனவதிகமானது, அதுக்கு இன்னும் மேலானது ஒன்று இல்லை அப்படின்னு அர்த்தம். மனு பகவதா ஐஸ்வர்யம் அனவதிகாதிசயம், பகவானுக்கு தானே ஐஸ்வர்யம்ன்றது அனவதிகம் அனவதிகமான அதிசயம் இருக்கு அப்படின்னு சொல்றா. அனவதிகம் வந்து அதுக்கு இன்னும் அதிகமானது இல்லை, நத்தி தெரி நத்திங் விச் எக்ஸீட்ஸ் திஸ் அப்படின்னு, அது எக்ஸீட் பண்றதே எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ் எல்லாம் இருக்கு அவனுக்கு அதிசயங்கள். நம் ஈஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் அப்படின்னு சுத்தி சொல்றது, ஈஸ்வராளுக்கெல்லாம் ஈஸ்வராளையும் பரமம் பரமேஸ்வரனானவன் அப்படின்னுட்டு, சர்வேஸ்வரேஸ்வரஹா கிருஷ்ணா நதத் சமஸ்ய அபியதிகஸ்ய திருஷ்யத்தை, இதெல்லாம் ஸ்பஷ்டமாக பகவானுக்கு சொல்லப்படுறது. நதத் சமோஸ்தி அபியதிகா குதோன்யா கீதையில கிருஷ்ணனுக்கு சொல்லப்படுறது, இத்தியாதிபிகி ததோக்தேக, இதெல்லாம் பகவானோட நிரவதிகமான அனவதிகமான அதிசயத்தை சொல்லக்கூடிய பிரமாணங்கள் காமிச்சா. அதே மாதிரி பும் பிரதானேஸ்வரேஸ்வரி இது நாமத்து ஸ்திரீ பிரத்யய அனுபபத்தே இத்தியாதி விரோதாச்ச அந்நியதானேயம் பும் பிரதானயோஹோ கோபலீவர்தன்யாயேன விசேஷிதா உக்தானாம் பிராமண பிரம்மாதி ஈஸ்வராணாம் ச பகவான் ஈஸ்வரஹ தத்பத்னீயம் அப்படின்னு, பும் பிரதான ஈஸ்வரேஸ்வரின்றதுக்கு ஸ்ரீ பிரத்யம் அங்கே இல்லை, அதனாலே ஸ்ரீ பிரத்யம் உபபன்னமானோம் அப்படின்னா அது ஸ்ரீலிங்க சப்தத்தில் சொல்லியிருக்கு. பும் பிரதான ஈஸ்வர ஈஸ்வரி அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் எடுத்துக்கோன்னா புருஷாள் பிரதானம் முதலானதெல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அதுக்கு ஸ்ரீ பிரத்யத்துக்கு அங்கே விரோதம் வருது அப்படின்னு சொன்னான்.
அதனால என்ன பண்றா அப்படின்னா, கோபலிவர்தன் நியாயம், காமாதையா பலிவர்த்தமானையா ஜென்ரலா சொல்லி ஸ்பெசிபிக்கா சொல்றது. ஒரு மாடை அழிச்சுன்னு எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி, ஒரு எருதை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்ற மாதிரி. எந்த பசுவான எடுத்து வரல, மாடு அப்படின்னா எருதே வேண்டியிருக்கு அங்கே பலிவர்த்தம், அந்த குரூப்லயும் ஒரு ஸ்பெசிபிக்காக சொல்ற மாதிரி. அந்த மாதிரி நியாயத்தினாலே இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி, பிரம்மாதி ஈஸ்வரானாஞ்ச பகவான் ஈஸ்வரஹா, பிரம்மா ஈஸ்வரா முதலாவதுக்கும் ருத்ரா முதலானுக்கும் ஈஸ்வரன் பகவானவன் ஈஸ்வரன், தத் பத்னி அவனுக்கு பத்னியானவள் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே பும் பிரதானாள் அப்படின்னா புருஷாள் எல்லாம் பிரதானாள், பிரம்மம் ருத்ரம் முதலானவாள், அவளுக்கு ஈஸ்வரனான பகவான் அவளுக்கு பத்னியா இருக்கிறதுனாலே பும் பிரதானேஸ்வரேஸ்வரி அப்படின்னு எடுத்துக்கொடுத்து இங்கே சரியா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். பும் பிரதானே ஸ்வசக்தியைவ நியச்சதி ஈஸ்வரஞ்ச வாலபியேன இது நிர்வாகோ விரூபா கிருஷ்ணஸ். இந்த மாதிரி பண்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்றார். பும் பிரதானே அப்படின்னா எல்லாமே பிரதானம் பண்றதுல வந்து அவ்யக்தம் பண்ண எடுத்துட்டு விட்டா அப்போ வந்து அர்த்தம் பண்றது கஷ்டமா இருக்குது. அதனால பும் பிரதானம் அப்படின்னா புருஷாள் எல்லாம் பிரதானமான பிரம்மம், பிரம்மா ருத்ரா முதலான தேவதைகள் இருக்காளே அவளுக்கும் ஈஸ்வரனான பகவான் அவனோட பத்னி அப்படின்னு அர்த்தம் பண்ண பும் பிரதானேஸ்வரீஸ்வரிக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் என்று சொல்றது இத்தியேததப்பி ஏதேன கதார்த்தம் சர்வபூதானாம் ஈஸ்வரீம் அத்ர உச்சதே எத்யாபி நாம்னி ததா நிர்வாக ததாபி ஸ்ருதவர்த்தா ஸ்யாத் சர்வபூதானாம் இதி ஷட்டி அவர்கள் ஸ்ரீபத்யஸ்து பாஹுரகே நேயா. இங்கே கொஞ்சம் சப்தங்களோட அர்த்தத்தை விசாரம் பண்றார். அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னி இது ச மந்திராந்தரேன உக்தம் ததபிஹி தத்விபூதி பூதா பூமி விஷயத்வாத் தத் பரியவசாயி ஏவா. இதெல்லையும் இதுல என்ன முக்கியமாக சொல்லணும் இருக்காது, இந்த பிரமாணங்கள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, ஸ்ரீத்வ பிரயுக்தமான அவளுடைய குணத்தை நாங்கள் இங்கே எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். ஸ்ரீத்வ பிரயத்தமான குணம் எப்படி இருக்குதுன்னா, பகவானுக்கு பத்னியன்னு கூடிய ஒரு சாமர்த்தியத்தினாலே வரக்கூடிய அர்த்தங்களை இங்கே கிரகிச்சா அது வந்து உபபன்னமாக இருக்கிறது, யுக்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றா. இங்கே அசேஷானா ஜெகதா விஷ்ணு பத்னி அப்படின்னு சொன்னப்போ இந்த ஜெகத்துக்கெல்லாம் அவள் வந்து ஈஸ்வரியா இருக்கா அப்படின்னு சொல்றது. அதையும் சொல்லச்சியும் கூட அது வந்து பகவானுக்கு பத்னியன்னு கூடிய விஷயத்தை எடுத்துட்டு பகவானோட பரிய தத் பரியவசாயி ஏவா அப்படின்னா, தத் விபூதி பூத பூமி விஷயத்வாது பகவானுக்கு விபூதியான இந்த ஜகத்தெல்லாம் எது இருக்கோ அதுக்கு ஈஸ்வரனான பகவான் அந்த விஷ்ணு யார் இருக்கானோ அவனுக்கு பத்னியா இருக்கான்னு கூடிய அர்த்தத்தை எடுத்துட்டா அந்த ஸ்திரீத்வ பிரயுக்தமான குணத்துக்கு அனுகுணமாக இருக்கும் அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் விசேஷமாக அதை சொல்றார். விசேஷமான அர்த்தம் எடுத்துக்கணும். ஆனா இதுல எல்லாம் தாயாரோட ஒரு ஐஸ்வர்யம் சொல்லப்படுறது. அனவதிகாசம் கேயான்னுச்சே பகவானுக்கு தானே ஐஸ்வர்யத்துல அனவதிகாசியம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவானுக்கு அனுரூபமாகவும் அபிமதையாகவும் இருக்கக்கூடிய பத்னியா இருக்கிறதுனாலே அவனுக்கு சமனாக பரத்துவமும் இருக்கிறதுனாலே தாயாருக்கும் அதெல்லாமே இருக்குன்றதுனாலே அனவதி காதிசய அசங்கிய கல்யாண குணகணாம் அப்படின்றது சொல்றார். ஸ்ரீ வைகுண்டகத்தியேச்ச சேஷாதீனாம் அப்படி தது ஆக்ஞான விதாயித்வம் உத்தம் வைகுண்டகத்தியத்திலே சொல்றார். சேஷ சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் பகவதா தத்ததவஸ்தோஜித பரிச்சரியாயாம் ஆக்ஞாபயந்தியா. பரமபதத்திலே எல்லாம் இருக்கா, சேஷம் சேஷாசனம் சேஷாசனம் அப்படின்னு சொன்னா யார் விஸ்வக்சேனர் அப்படின்னு அர்த்தம். பகவத் சேஷத்தை முதல்ல வந்து பகவானுக்கு நாங்கள் அம்சம் பண்ணச்சே அப்புறம் நிவேதனம் பண்ணச்சே பகவானுக்கு அர்த்தம் விஸ்வக்சேனருக்கு பண்ணணும், அப்புறம் மற்ற நித்திய சூரியர்களுக்கெல்லாம் பண்ணக்கூடியது. இதுதான் கிரமம் அங்கே இருக்கிறது. பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணியா அர்த்தம் நிவேதனம் பிரசாதத்தை எல்லாம் நிவேதனம் பண்ணியாரதும் சேஷாசனர் அப்படின்னு கூடிய விஸ்வக்சேனர் சேஷத்தை சாப்பிடுவார். சேஷாசனர் விஸ்வக்சேனர் சேஷ சேஷாசனான ஆதிசேஷம் விஸ்வக்சேனர் இவாளையெல்லாம் அங்கே எல்லாருக்கும் ஒரு ஒரு கைங்கரியம் ஏற்பட்டிருக்கு. அங்கே ஏற்படுறது பரமபதத்தில்
இந்த கைங்கரியத்துக்கு எல்லாம் யாரு என்னென்ன கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு யாரு நிச்சயம் பண்றான்னா தாயார் தான் பண்றா அப்படின்னு வைகுண்ட கத்தியத்துல சொல்றாரு ஊரத்தாழ்வார். சேஷா வைகுண்ட கத்தியத்துல இங்க பாஷ்யக்காரர் சொல்றாரு, சேஷ சேஷாசனாதி சர்வம் பரிஜனம், ஆதிசேஷனும் விஸ்வக்சேனும் இந்த பரிஜனாலையெல்லாம் பகவதா தத்தத் அவஸ்தா உச்சித பரிச்சரியாயாம், பகவானுக்கு அவனுடைய அவஸ்தைக்கு அனுகுணமான உச்சிதமான கைங்கரியங்கள் எல்லாம் பண்றதுக்கு ஆக்ஞே பண்றவ யாரு தாயார் தான் பண்றா அப்படின்னு சொல்றாரு பகவான். ஆசிக்காரரே சொல்றாரு இங்க வைகுண்ட கத்தியத்துல. வேற இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட வியாக்கியானத்துல அதுல பட்டரும் இதே மாதிரி அர்த்தம் பண்றாரு. ஆஹுஷ்டா பகவத் யாமுனாச்சாரியா யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவாத்மல்லவோ விப்ரபு நாலம் மாத்தும் இயற்கையா நிரவதிம் நித்யானுகூலம் சுதா நிரவதிம். தன்னோட எஸ்யாஹா தே மகிமானம், உன்னுடைய மகிமை எப்படி இருக்குன்னா தன்னோட மகிமை மாதிரியே பகவான் வந்து துவத் வல்லபோபி பிரபு ஆத்மனைவா துவத் வல்லபோபி பிரபு. நீ உனக்கு எப்படி தெரியலையோ பகவானுக்கும் தெரியாது உன்னுடைய மகிமை. நாளம் மாத்தும் மாத்தும்னா மாங் மானே என்னட்டு மெஷர் அப்படின்னு இம்மெஷரபிள் அப்படி இருக்கு, அது இத்தனை என்ன சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகிமை. எப்படி என்ன அது இயற்கையா நிரவதிம், இதுக்கு ஒரு எண்ட்லெஸ், அது இயற்கையன்னா ஒரு எண்ட், அதையே இல்லை ஒரு லிமிட்டே கிடையாது அதுக்கு அன்லிமிட்டெட் அப்படி என்னட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நித்யானுகூலம் சுதா அனுகூலமாக இருக்கக்கூடிய சுவாபாவிகமாக அவருடைய மகிமையை வந்து யாரும் இத்தனைன்னு சொல்ல முடியாது. வேதார்த்த சங்கிரகத்துல எத்தனை பிரமாணங்கள் சுவாமி தேசிகன் எடுக்கிறார், அனுபதிக்கா சங்கேய கல்யாண குணகுணாம் அப்படின்றதுக்கு சுவாபிமத சுவானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவைஸ்வரிய சீலாதி அனுபதிக்கா மகிம மகிஷி அப்படின்னு. கடைசியில வேதார்த்த சங்கிரகத்துல வந்து பரமபதத்தோட பிரமாணம் ஸ்தாபனம் பண்றார் பாஷ்யக்காரர் வேதார்த்த சங்கிரகத்துல கடைசி பாகத்துல வரக்கூடியது. அந்த பரமபதத்தோட பிரமாணம் பண்ணிச்சே பூர்வமீமாம்சா நியாயங்கள் எல்லாம் சொல்லி அதெல்லாம் இருக்குன்னு ஸ்தாபனம் பண்றார். பிரமாணங்கள் மூர்க்கமாக நித்திய சூரியர்கள் இருக்கா, பரமபதம் இருக்கு, தாயார் இருக்கா, எல்லாமே இருக்கான்றதை அற்புதமாக ஸ்தாபனம் பண்றார். அதுல சொல்லிச்சே வரக்கூடிய விஷயம் சுவாபிமத ஸ்வா அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனபதிக்க மகிம மகிஷி அப்படின்னு. இது வந்து இதே மாதிரி இங்கே கத்தியத்தில் சொன்ன மாதிரியே அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரைஹி கூறத்தாழ்வான் சொல்றது, தேவித்வன் மகிமாவதிர்ன ஹரிணா நாபித்வயா ஜ்ஞாயதே. உன்னுடைய மகிமாவுடைய அவதி நீயும் தெரிய முடியாது பகவானும் தெரிய முடியாது அப்படின்னா ஹரிணா ந ஜ்ஞாயதே துவயாபி ந ஜ்ஞாயதே அப்படின்னு. பகவானுக்கு தெரியாது உனக்கும் கூட தெரியாது, ஏன்னா அதுக்கு எல்லையே கிடையாது, இருந்தா தானே தெரியறது. அதுக்கு பிரச்சனை போடுறாரு அவரு இங்கே, தேவித்வன் மகிமாவதிர்ன ஹரிணா நாபித்வயா ஜ்ஞாயதே. இப்படி இருந்தாலும் சர்வஜ்ஞதா அனஹீயத்தே அப்படின்னா சர்வஜ்ஞாள் அப்படின்னு சொன்னா எல்லாம் தெரியணுமே, இது தெரியாதுன்னு கூடிய விஷயமே இருக்கக்கூடியது சர்வஜ்ஞம் அப்படின்னு சொன்னா. உன்னுடைய மகிமைய அவதி தெரியாது அப்படின்னு சொன்னா எப்படி சர்வஜ்ஞம்னு சொல்ல முடியும்னா, சர்வஜ்ஞன்னா எல்லாம் தெரியணும்னு அர்த்தம் இல்லை, எது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தெரியறது தான் சர்வஜ்ஞத்துவம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பதார்த்தம் எப்படி இருக்கோ அது இருக்கிற மாதிரி தெரியறது சர்வஜ்ஞத்துவம், இல்லாத விஷயத்தை தெரிஞ்சா பிரமே அப்படின்னு சொல்றாரு. அதனால அது சர்வஜ்ஞத்துவமாக அது தெரிய முடியாத விஷயத்தை தெரிய முடியாதுன்னு தான் தெரியணும், அதுதான் சர்வஜ்ஞத்துவம் அப்படின்றது நாபித்வய ஆக்ஞாயத்தை அற்புதமான நிரூபணம். அப்படி இருந்தாலும் சர்வஜ்ஞதா நைஹியத்தே அப்படின்னு சொன்னார், ஏன்னா எது எது எப்படி எப்படி இருக்கோ அப்படிதான் தெரியுதுதான் சர்வஜ்ஞத்துவம் என்று சொல்லப்படுறது. அந்த மாதிரி மகிமே ரெண்டு பேருக்கும் நிரவதிகமானது அப்படின்னு சொன்னார். தது ஆத்ம ஜெயிஷ்டா இந்த ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர் வந்து கூறத்தாழ்வான் அவருடைய புத்திரர் பராசர பட்டர் பிரசக்கன பலயதி ஆரப்யா அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றார். அதுல தவ பகவதைத்தே சாதாரண குணராசயா அப்படின்னு சொன்னார். பிரசக்கன பலஈஸ்வரியான்னு அதுல பல ஜோதிர் ஜானேஸ்வரி விஜயபிரதா பிரணத வரண பிரேம க்ஷேமங்கரத்து புரஸ்சராக அபி பரம பரிமலா காந்தி லாவண்யம் அர்ச்சி இது
இந்திரே தவ பகவதைதே சாதாரணா குணராசயா, எல்லாமே குணராசிகள் எல்லாம் ரெண்டு பேருக்கும் சமானமாக இருக்கு அப்படின்னு சொல்றார். சொல்லிச்சே அற்புதமாக அதுல சொல்றார் சுவாமி. இவரு சித்தனா அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லா குணங்களும் எப்படி ரெண்டு பேருக்கும் கூட சமசமனாக இருக்கு அப்படின்றது ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றார் தாயாரு. பராசர பட்டர் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஸ்லோகம் இது குணரத்ன கோஷத்துல வருது. அது சொல்லிச்சே ரெண்டு பேருக்கும் கூட சமானமாக குணங்கள் எப்படி இருக்குன்றத அதுல சொல்ற அந்த ஸ்லோகத்தை நாங்கள் இங்கே அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். அது வந்து ஸ்ரீகுணப்பு கோஷம் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியுது எங்க இருக்கு அது அப்படின்னு. பூர்ணமாக ஸ்லோகம் வருது. ஒரு நிமிஷம் அது பார்த்து சொல்றேன். அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் அதெல்லாம் குணரத்ன கோஷத்தோட ஸ்லோகம். ரெண்டு பேரும் எப்படி குணங்கள் அதுல வந்து எல்லாருமே தாயாரோட அற்புதமான ஸ்தோத்திரம் பண்ணிச்சு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். எத்தனை 32வது ஸ்லோகம். சசிகலபல ஜோதிர் ஜானேஸ்வரி விஜயபிரதா பிரதவ பிரணதவரண பிரேம க்ஷேமங்கரத்வ புரஸ்வராஹா அப்படின்னு சொல்லக்கூடியது. சசிகல பல ஜோதிஹி அப்படின்னு சொன்னா பிரகிருஷ்டமான சக்தி என்ன, ஜெகத்தை எல்லாம் சாமர்த்தியமும் தரிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், தேஜஸ் முதலானதெல்லாம் பலம், ஜோதி பலம் என்ன உபயோகபூதியை தாரணம் பண்றதுக்கு வேண்டிய ஒரு சாமர்த்தியம். அதே மாதிரி ஜோதிஹி அந்த தேஜஸும், ஞானேஸ்வரி விஜயபிரதா, ஞானேஸ்வரி எல்லா ஞானம்னா எல்லா பதார்த்தங்களையும் எல்லா ஸ்வதா எப்பவுமே யுகப்பத்து பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஞானம் அப்படின்றது. ஈஸ்வரத்துவம் ஜெயசீலத்துவம் பிரசஸ்தி முதலானதெல்லாம் பிரதா விஜயபிரதா அப்படின்னா ஜெயசீலத்துவம் அப்படின்னு பிரதான்னா ஒரு அவருடைய பிரசித்தமாக இருக்கக்கூடியது, எல்லாத்துலேயும் ஜெயத்தை அடையக்கூடிய ஒரு பிரசித்தி. பிரணத வரணக்கு பிரேம க்ஷேமங்கரத்துவம் அப்படின்னா பிரணத வரண பிரேம க்ஷேமங்கரத்துவம். பிரணத்தாளன்னா யாரு சரணாகதி பண்ணியிருக்காளோ அவளை எல்லாம் வசப்படுத்திக் கொள்றது, ஆசிரித்தாள் விஷயத்துல ரொம்ப பிரீத்தியாக இருக்கக்கூடியது, அவளுடைய அனிஷ்டத்தை எல்லாம் நாசம் படுத்தி க்ஷேமத்தை உண்டு பண்றது, க்ஷேமம் க்ஷேமங்கரத்துவம். இந்த மாதிரி புரஸ்வராக இது மாதிரி இருக்கக்கூடிய திவ்ய ஆத்மஸ்வரூப குணங்கள் என்ன, பரிமளா காந்தி லாவண்யம் அர்ச்சி சௌகன்யம் சௌதா சௌதா சௌந்தர்யம் சமுதாய சோபை என்ன ஔச்சல்யம் என்ன, இது முதலான திவ்ய மங்கள விக்கிரத்தோட குணங்கள் என்ன, இதெல்லாமே பகவதஸ்ச ஏதே தவ சாதாரண குணராசியா, பகவானுக்கும் உனக்கும் சமானமான குணராசிகள் இதெல்லாம் அப்படின்னு அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்றார். அது சொல்றார் இங்கே பகவதைதே சாதாரண குணராசயா நச்ச ஏதாவதா பகவதா நிஸ்ஸபாபியதிகத்துவ விரோதா. இதெல்லாம் இத்தனை சொல்லி யாருதும் பகவானுக்கு நிஸ்ஸபாபியதிகன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், தாயாரு பகவானுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னா அதனால அவனுக்கு ஒரு இதுல விரோதம் கிடையாது. தச்சுதா பிரதிஷ்டாபனமேவா அப்படின்னா ஏன்னா பதி பத்னி சம்பந்தம் வச்சு ரெண்டு பேருக்கும் இந்த ஆதரூபியம் பண்றது நிரூபணம் பண்றா. ஹ்ரீஷ்டத்தே லக்ஷ்மிஷ்ட பத்னியவ் அப்படின்னு ஸ்ருதி சொல்லி இருக்கிறதுனாலே இது அது வந்து பகவானோட நிஸ்ஸமாபியதிக்கம் இன்னும் பிரதிஷ்டிதமாறுது. இதனாலே என்ன அந்த பதி பத்னி சம்பந்தத்தினாலே அந்த பத்னி இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான ஆச்சரியமான குணங்கள் என்ன, சுரூப ரூப குண விபவைஸ்வரியெல்லாம் நாங்கள் அனுசந்தானம் பண்ணா பகவானோட குணத்து அவனுக்கு இன்னும் இதனால உத்கர்ஷம் அதிகமாறுது அப்படின்னு சொல்றார். ந கேவம் வித பத்னி விசிஷ்டத்துவம் கசித் தது அந்நியாஸ்தி ஏன தத் சாமியாதி சங்கா சியாத். பகவானுக்கு எப்படி இருந்தாலே அவனோட நிஸ்ஸமாபியதிகத்துவம் பிரதிஷ்டிதமாறுது அப்படின்னா இந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடிய பத்னி வேற யாருக்குமே கிடையாது, அதனாலே அவன் நிஸ்ஸமாபியதிகன் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி சொல்றார். அது பிராமணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது மாரிச்சனுடைய வாக்கியம்,
அப்ரமேயம் ஹித தேஜா எஸ்ய சா ஜனகாத்மஜா, யாருக்கு ஜனகாத்மஜா சீதா பிராட்டி பத்னியா இருக்காளோ அவனோட தேஜஸ் எப்படி அப்ரமேயமானது, அவனோட தேஜஸ் எப்படி என்ன. ஸ்ரீராமனை பத்தி ராவணனுக்கு உபதேசம் பண்றார் மாரீச்சன், போ நீ அவன் பக்கத்துல போகாதே, நீ அவன் விஷயத்துக்கு போகாதே அப்படின்னு சொல்லி. சீதே பிராட்டி மாதிரி இருக்கக்கூடிய பத்னியை உள்ள அந்த ஸ்ரீராமனோட தேஜஸ் அப்ரமேயமான, அதனால இவளுனாலே அவனுக்கு ஒரு உத்கர்ஷம் எப்படி வருது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பரஸ்பரம் அபிமதம் அனுரூபம் அப்படின்றது எந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் அற்புதமாக இருக்குன்னு சுவாமி தேசிகன் இங்க சொல்றார். ஏவமஸ்யாக சீலாதீனாம் அனவதிகாதிசயத்வேபி அவிரோத். இதே மாதிரி சௌசீல்யம் முதலாவதுல எல்லாம் அனவதிக அதிசயம் அப்படின்றதுல எந்த விரோதமும் கிடையாது அப்படின்னார். அதெல்லாம் இங்கே சொல்றார். யதா பிரபா குணோத்கர்ஷே பாஸ்கரோ நிசமாதிக்கா ஸ்ரீமானபி ததைவ சாது பதிஹி பத்னி குணோன்னதௌ அப்படின்னார். ஞானபோக சமானத்வே நித்திய முக்தேஸ்வரேச்சா யதா வைஷம்ய நியதி ததைவ அத்ரா இதி அனாவிதம் அப்படின்னார். பிரபா குணோத்கர்ஷே பாஸ்கரா நிசமாதிக்கா அப்படின்னா, பிரபா குணத்தோட பாஸ்கரன் சூரியனுக்கு வந்து அவனோட கிரணங்கள் பிரகாசம் இருக்கு. இந்த பிரகாசம் அதிகமான பிரகாசம் உள்ளதுனால அந்த ஒரு விஷயத்துல சூரியனுக்கு சமானமாக யாருமே கிடையாது. அதே மாதிரி பகவானும் கூட தாயாரோட ஒரு உத்கர்ஷத்தினால இவனுக்கு வந்து நிசமாபியதிகத்துவம் அப்படின்றது ஏற்படுறது அப்படின்னு எல்லாத்துலயும் ரெண்டு பேரும் சமானமா இருக்காக அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. இது வைஷமியம் எல்லாம் எப்படி என்ன, எல்லா இடத்துலயும் வைஷமியம் இருக்கிறது தெரியப்படுத்துறது. குணம் வந்து தர்மம் வந்து தர்மிய ஆசிரியிருக்கிற மாதிரி பதி பத்னி வியவஸ்தினாலே சேஷசேஷித்துவமும் அங்கே உண்டாருது. சர்வசேஷித்துவமும் பகவானுக்கு அதுல ஒரு விரோதமும் கிடையாது. இதெல்லாம் இந்த விஷயத்தை எல்லாம் அந்த மாதிரி நிரூபணம் பண்றார். சாஸ்திரேஷு பௌதா பகவத்குணத்வாதி ரூபேணா நிர்திஷ்டாயாக தஸ்யாக கைஷ்டின் நிர்குணத்வாதிக்கம் சங்கியதே இது தத்விதாசாய கல்யாண குணோக்திஹி அப்படின்னா. கல்யாண குண கணாம் அப்படின்னு ஏன் ஸ்பஷ்டமாக தாயாருக்கு சொல்லியிருக்கா அப்படின்னா, பகவானுக்கே குணங்கள் இல்லைன்னு சொல்றவா இருக்கா, அந்த பகவானுக்கே குணங்கள் இல்லைன்னு சொல்றவா சில பேர் இருக்காளே, அவளை தள்ளி போடுறதுக்காக தாயாருக்கு தாயாருக்கும் கூட நிறைய குணங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நாங்க எதுவுமே நிர்குணமான பதார்த்தம் கிடையாது. அது சொல்றா சாஸ்திரங்கள்ல நிறைய பகவத்குண குணத்வாதி ரூபேணா நிர்திஷ்டாயாக தஸ்யாக தாயாரையும் பகவானுக்கு குணம் பண்ணு சொல்லப்பட்டிருக்கு. தாயா சாஸ்திரங்கள்ல புராணங்கள்ல எல்லாம் பகவானுக்கு விஷ்ணு புராணத்துல அதெல்லாம் சொல்லிச்சு வந்து சொல்லச்சு. பரஸ்பர குண குணி சம்பந்தம் மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. தாயார் வந்து பகவானுக்கு விசேஷனம் அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. பகவான் நிர்குணமாயிட்டா குணமே இல்லை அப்படின்னு தாயாரே இல்லைன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அப்போ நல்ல தாயாருக்கும் தாயாரும் இருக்கா, தாயார் குணமா இருந்தாலும் தாயாருக்கும் நிறைய கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கு. பகவானுக்கும் தாயாருக்கும் இருக்கக்கூடிய அபிருதசித்த சம்பந்தத்தையும் பதி பத்னி சம்பந்தத்தையும் அதை வந்து விசேஷண விசேஷ பாகமாக சொல்லப்பட்டிருக்கேன்னா, உபயாதிஷ்டஞ்ச ஏக்கம் சேஷித்வம்ன்றது பிரதானம். அங்கே சேஷித்வத்துல ரெண்டு பேரும் சமானம், அதிஷ்டானம் ரெண்டு அதிஷ்டானம் இருக்கலாம், அந்த மாதிரி ரெண்டு பேரையும் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி. அதனால நிர்குணம் இல்லை, தாயாரும் நிர்குணம் இல்லை, பகவானும் நிர்குணம் இல்லை, ரெண்டு பேருக்கும் எல்லா விதமான குணங்களும் இருக்கு. பரஸ்பர தாயாரும் கூட பகவானுக்கு விசேஷனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து சாஸ்திரங்களே அப்படி சொல்லியிருக்கு. குணத்வாதி நிர்தேசாஸ்துவாஸ்யாக திரவியத்வாதி அவிரோதேன அந்நியபராய்த்து தத்துவத்தில் திரஷ்டவியம். தாயாரும் கூட ஒரு அவளும் ஒரு தத்துவம், அதனாலே குணம்னு சொல்லியிருக்கிறது வந்து வேற ஒரு விஷயத்தினாலே அப்ரத்யக்ஷமாக சம்பந்திச்சுக்க கூடியது. இந்த மாதிரி ஆசிரியம் பரஸ்பர பத்தி வந்து பத்னிக்கு ஆசிரியமா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அர்த்தங்களை நாங்கள் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்றார். தத்துவ அவலோகிதா தேவாக துவயா அவலோகித சத்யா சஷ்லாக்ய சகுணீ தன்யா இத்தியாதி பி ஏதாவது அவலோகன அனுக்ஷண அவலோகன அவலோகனேன
க்ஷுத்ராணான் அப்படி க்ஷுத்ராணாம் அப்படி குணசித்தவும் சர்வ கல்யாண குணசாலி கசுத்துவம் அஸ்யாக கைமுத்திய சித்தம் அப்படின்னா தாயாருடைய ஒரு கட்டாட்சம் வீழ்ந்ததுன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யமும் உண்டாடுறது அப்படின்னு சொல்லப்பட்டு அதோ அவலோகிதா தேவாக தேவதைகளுக்கெல்லாம் தாயாருடைய ஒரு கட்டாட்சம் வீழ்ந்துதான் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கடிச்சு கொடுத்த அவளுக்கு அப்படின்னு சொல்றா. உடனே கடிச்சு கொடுத்த சஸ்லாகிய முனி தன்யா யாருக்கு தாயாருடைய கட்டாட்சம் கிடைக்கிறதோ அவன் தான் எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அடையிறான், எல்லா குணங்களும் விடுறான். க்ஷுத்ரனானாலும் கூட குணங்கள் எல்லாம் வந்து விடுறது. க்ஷுத்ரானாம் அப்படி குணசித்தவ் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாயார் சர்வ கல்யாண குணசாலித்வம் கைமுக்திய சித்தம் கிமுத்தா இவளுக்கு சகல கல்யாண குணகணாம் என்று சொல்றதுல எந்த விரோதமும் புரியுதா? அது வந்து அண்டர்ஸ்டூட் அப்படின்னு கைமுக்திய சித்தம் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. அவளோட ஒரு கட்டாட்சத்தினால எல்லாருக்கும் இத்தனை எல்லாம் உண்டாருது அப்படின்னா போ ஐஸ்வர்யங்கள் என்ன, போகங்கள் என்ன, க்ஷேமம் என்ன, எல்லாமே உண்டாருது அப்படின்னு சொல்றதுனால தாயாருக்கு அந்த மாதிரி கல்யாண குணங்கள் இருக்கிறது என்றதுல ஒரு விரோதமும் இல்லை. கல்யாணத்துவம் மோட்ச பரியவசாயித்துவ ஞானாதி மங்களாவகத்துவம் ஸ்வயம் நித்யானுகூலத்துவம் அது கல்யாணமாக இருக்கு அப்படின்னு சொன்னா மோட்சத்தை வரைக்கும் நமக்கு எல்லா விதமான வேண்டின அந்த மோட்சத்துல கிடைக்கக்கூடிய அந்த அசங்குஜிதமான ஞானாதிகள் என்ன, மங்களமான மங்கல்யம் என்ன, நித்தியமும் அனுகூலமா இருக்கிறதுனா இதெல்லாமே நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய வரைக்கும் அது வரைக்கும் எல்லா விதமான அனுகிரகங்களையும் தாயார் நமக்கு எல்லா விதமான சம்பத்தையும் அனுகிரகிக்கிறா அப்படின்னுட்டு நதே வர்ணயித்தும் சக்தாக குணான் ஜிஹ்வாபி வேதசா சத்துர்முக பிரம்மா கூட உன்னுடைய குணங்களை இந்த மாதிரி இந்த வர்ணனம் பண்றதுக்கு சக்தன் இல்லை இந்த மாதிரி சொல்றது இத்தியாதி அபிப்பிரேத்தை சர்வா சர்வ அபரிச்சேத்திய பரிச்சேத்ய குணானந்திய அதிசய சூச்சனாய குணசப்தா ஐஸ்வர்யாதேகே அநேக அவாந்தர குண சமுதாயாத்மகத்வாத்வா பிரகிருஷ்டம் விஜயானம் இத்தியாதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அநேக அவாந்தர குண சமுதாயத்துவம் அதெல்லாம் சொல்லலாம். இதனாலே கல்யாண குணகணாம் மன்றத்துக்கு இத்தனை இதுவரைக்கும் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சௌசல்யாதி அனவதிகாதிசய கல்யாண குணகணாம் அப்படின்னு சொல்லிச்சே கல்யாண குணங்கள் தாயாருக்கு எந்த மாதிரி இருக்குன்றத விஷயத்துல விசேஷமான அர்த்தங்கள் பிரமாணங்கள் எல்லாம் காமிச்சு தேசிகன் இங்கே ஆச்சரியமாக நிரூபணம் பண்ணார். தாயாரோட சுரூபம் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப பிரதானமாக தெரிய வேண்டியது. ஞானத்துல உத்தர பூர்வ கிருத்தத்துல ஒரு பிரபந்தனுக்கு தெரிய வேண்டியது யாரை ஆசிரியக்கிறோம், அவளோட உத்கர்ஷம் என்ன, அவளோட குணங்கள் என்ன, அவனோட சொரூப ரூப விபவங்கள் அந்த இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் என்ன, இதெல்லாம் எப்படி நமக்கு சாஸ்திரங்கள் தெரியப்படுத்துறது பிரமாணபூர்வகமாக அதெல்லாம் தெரியப்படுத்தி தாயாரோட மற்ற விசேஷமான குணங்கள் இதெல்லாம் அசரண்ய சரண்யாமன்றதுக்கு உபயுக்தமான குணங்கள் அதை தெரிஞ்சுட்டு போய் அவளை நாங்கள் ஆசிரியக்கணும். யாரையோ வேற யாரும் சரண்யாள் இல்லை அப்படின்னு யார் இருக்காளோ அவளுக்கும் இவள் சரண்யா இருக்கிறதுனால அவளுக்கு வேண்டிய குணங்கள் உத்கர்ஷங்கள் என்ன அதே சுவாமி தேசிகன் இங்கே பாஷிக்காரர் எப்படி அனுசந்தானம் பண்ணியிருக்காருன்றத விவரிக்கிறார். அது மேற்கொண்டு அடுத்த விசேஷங்களில் முன்ன கிளாஸ்களில் அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருக்கும் நமஸ்காரங்கள் தெரிவித்துக்கோ. கவிதா அர்ப்பிக்க சிம்மாய் கல்யாண குணசாலினி சிவதேவி வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ. சுந்தேனி குமாந்த மகாதேஷ்காய நமஹ.